ராமன் நீதிபதியான கதை. சோழ வள நாட்டை அரசாண்ட நீதிநெறி மன்னன் நாடெங்கும் மக்களுக்கு நல்ல முறையில் நியாயம் வழங்க வேண்டுமென விரும்பினான். மக்கள் கொண்டு வரும் வழக்குகளை விசாரித்து பாரபட்சமில்லாமல் நல்ல தீர்ப்பு வழங்குவதற்கு தலைநகரில் ஒரு நீதிமன்றம் ஒன்றை நிறுவி அதற்கு சட்ட அறிவு வாய்ந்த ஒருவரை நீதிபதியாக நியமித்தான். அச்சமயம் நான்கு திருடர்கள் நல்லவர்களாக மாற முடிவு செய்தனர். எனவே அவர்கள் அதுவரை கொள்ளையடித்த பொன் பொருள் நகைகளை எல்லாம் ஒரு குடத்தில் போட்டு நன்கு மூடி அதை தாங்கள் வழக்கமாக தங்கியிருந்த உணவு விடுதியின் கொள்ளைப்புறத்தில் புதைத்து வைத்து அந்த விடுதியின் சொந்தக்காரியான மூதாட்டியிடம், அதாவது பாட்டியிடம், இந்த குடத்தில் நாங்கள் போட்டு வைத்திருக்கும் பொன் பொருளெல்லாம் எங்கள் நாலு பேருக்கும் பொதுவானதாகும், அதனால் நாங்கள் நாலு பேரும் ஒன்றாக சேர்ந்து வந்து கேட்டால்தான் இதை நீ எடுத்து கொடுக்க வேண்டுமே தவிர